எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ். ஸோ ப்ரொமோ 2 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ப்ரொமோவில் வந்து பார்த்தீங்கன்னா சோலியை முடிச்சிட்டாங்க. மூணாவது வாரம், எல்லா பிக் பாஸ்லேயும் முதல் வாரம் தான் கடந்து வந்த டாஸ்க் இருக்கும். ஸோ போன சீசன்லேயும் வச்சாங்க. ஸோ போன சீசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. ஏன்னா அவங்க பேசும்போது நம்ம வந்து கதை பிடிக்கலன்னா டப்புன்னு பஸர் அடிச்சு ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. பட் இந்த வட்டம் அப்படிலாம் கிடையாது, நீங்கள் எவ்வளோ தான் சொல்லுடா நாங்கள் உட்காந்து கேட்டு அழுகுறோம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த வாரம் டிஆர்பி டவுனு அப்படிங்கிறது தான் டாஸ்க். எதுவும் வந்து பிளான் பண்ணல, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இவங்க இதே வந்து கடந்த அந்த பாதையை வந்து போயிடுவாங்க இன்றைக்கும் நாளைக்கும் அப்படிங்கிறது தான். அடுத்து அதாவது ஒரு டாஸ்க்கை வச்சுட்டு இந்த வாரம் வந்து கடத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. சரி ஓகே, கம்மிங் பேக் டு த ப்ரமோ. ப்ரமோ 2ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்து வந்த பாதையில் ரவீனா டாஸ்க் வந்து படிக்கிறாங்க. ஸோ யுகேந்திரன் வராரு. வாசுதேவன் அப்படின்றது பின்னாடி அந்த பேர் இருக்குது. நிறைய பேர் வந்து நீங்கள் நினைப்பீங்க அட்வான்டேஜாக தான் இருக்கும், எல்லா இடத்துலையும் வந்து எனக்கு வந்து வேலை லெவலில் கிரிட்டு கிரிட்டு மரியாதை கொடுப்பாங்கன்னு நினச்சிங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எனக்கு நிறையா இடங்களில் மலேசியா வாசுதேவன், இந்த வாசுதேவன் அப்படின்றது வந்து ஒரு பெரும் பின்னடைவாக தான் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. அக்ஷயா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கெலாம் லைஃப்லாம் சாட்டிஸ்ஃபைடாக வந்து இருந்ததே கிடையாது எப்பயுமே அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அவங்களுடைய கண்ணீரில் அவங்க அவங்களுடைய கருத்துக்களை சொல்கிறாங்க. அப்போ விஜயவர்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து ஒரு இடத்துல இருக்கும் பொழுது இவர் ஊருக்கு போயிட்டு கிளம்பி வந்து பார்க்கும்போது அவங்க அப்பாவே வந்து உயிரோடு இல்லை. ஸோ அது வந்து ரொம்ப பிரேக்கிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. என்னுடைய கெரியர் அடுத்து நான் என்ன மூவ் பண்ண போகிறேன் அப்படின்றத எனக்கு தெரியல. ஸோ அதனால் எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு மிக்ஸ் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. அடுத்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ். ஸோ கூல் சுரேஷ் நம்ம ஏற்கனவே தெரியும், அவர் சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல பேசியிருக்காரு அவர். ஸோ சின்ன வயசில் எட்டாவது படிக்கிறப்பெல்லாம் எனக்கு வந்து படிப்பு எனக்கு நல்லா வந்தால் கூட நல்லா படிப்பார் அவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அவர் அந்த பேட்டியில். பட் அது குடும்ப சூழ்நிலை காரணமாக அவர் பேப்பர் போட்டு அதனால் படிப்பு கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் அதை விட்டு அதுக்கடுத்து நிறைய விஷயங்கள். ஏன்னா அவர் தான் அந்த குடும்பத்தை தலை நோக்கி நகர்த்தணும் அப்படின்றதுனால, தலை தூக்கி சரியா நகர்த்தணும் அப்படின்றதுனால அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு பேப்பர் போட்டு நிறைய விஷயங்கள் வந்து கஷ்டப்பட்டுருக்காரு அப்படின்றது இங்கேயும் வந்து சொல்கிறாரு. ஸோ அவர் சொல்லும்பொழுதே வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணீரில் நினைக்கிறார் பிக் பாஸ் கிட்ட அப்படிங்கிறது தான். ஸோ பக்கத்தில் பிரதீப்பும் வந்து அதை கேட்டுட்டு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறாரு. பிரதீப்பும் வந்து நம்ம யோசிச்சு வச்சுருந்தோம் ஞாபகம் இருக்கா, பிரதீப் வந்து மொத அவருடைய ஸ்டோரி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது, அது மேபி ப்ரமோ 3ல வரும்னு நினைக்கிறேன். பட் அவரும் வந்து அழுது கூல் சுரேஷுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக வந்து இருந்தார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஆக மொத்தம் இன்றைக்கி இந்த வாரம் அவங்களுடைய பர்சனல் கடந்து வந்த பாதை, ஸோ அழுமூஞ்சி வாரம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, குட் பை.